தினேஷ் சாப்டரின் மரணம் இன்னும் ஏற்படுத்தியிருக்கின்ற அதிர்வலைகள் நீங்கவில்லை. இன்றைய தினம் அவரது கொலை இடம்பெற்று 9 நாட்கள். இந்த 9 நாட்களில் என்ன முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது என்பது குறித்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் இந்த நாளில் போலீசாரினால் வெளியிடப்பட்டிருந்தது. இதிலே இப்போது தினேஷ் சாப்டரின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 75க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னமும் கொலையுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்று உறுதியாக சொல்லக்கூடிய சந்தேக நபர் அடையாளம் காணப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சாட்சியங்கள் மூலம் கிடைத்த புதிய விடயங்கள் காரணமாக இன்னும் பல பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தினேஷ் சாப்டரின் மனைவியிடம் 3வது தடவையாக விசாரணைகள் இடம்பெற்றுகின்றன. இது மட்டுமல்லாமல் சாப்டரின் தனிப்பட்ட செயலாளர், அதுபோல மயானத்திலே பணிபுரிந்த பல்வேறு பட்டோர், இன்னும் கல்லறை தொழிலாளி ஒருவர், அதுபோல அலுவலக ஊழியர்களிடமும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. சிசிடிவி பதிவுகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள், அதுபோல ஏனைய முக்கியமான தடயங்கள் குறித்தும் பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளரான சிரேஷ்ட அத்தியட்சகர் நிகால் தால்துவா தெரிவித்திருக்கிறார். இதேவேளையிலே இந்த விசாரணைக்கென்று அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணைகளின்படி 16 வங்கிக் கணக்குகள் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த வங்கிக் கணக்குகளின் கொடுக்கல் வாங்கல்களில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் குறித்து இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாகவும், இது 2 பேருக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் என்று போலீசாரின் தரப்பு சொல்லியிருக்கின்றது. கொலைக்கான காரணமாக வங்கி கொடுக்கல் வாங்கல் பண விடயங்கள் இருந்தால் இந்த வங்கிக் கணக்கு விவரங்கள் மிக முக்கியமானதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. போலீசாரின் இந்த விசேடமான முழுமையான அறிக்கை குறிப்பில் 3 முக்கியமான விடயங்களை அவதானித்திருக்கிறேன். 1, ஷப்டருக்கு மிக நெருக்கமான ஒருவர் மூலமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் என்பது. 2வதாக, ஷப்டரோடு ஏற்கனவே முரண்பாடுகள் இருந்தவரும், அதுபோல அவரால் 1.4 பில்லியன் கடன் வழங்கப்பட்டவருமான பிரான் தோமஸ் மீது இந்த கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதற்கான பல்வேறு எத்தனைப்புகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் அவரையோ இல்லாவிட்டால் இந்த கொலை தொடர்பாக வேறு யாரையோ உறுதியாக சந்தேகப்படுத்தி கைது செய்யப்படும் அளவுக்கு இன்னும் தரவுகள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. 3வதாக, ஷப்டர் அவரது காரோடு இருந்த இடம் தொலைபேசி செயலி மூலமாக அறிவிக்கப்பட்டதாக மனைவி சொல்லியிருந்தார். அந்த சிறப்பு செயலி ஊடாக அவ்வாறான இடக்குறிப்பு குறித்து துல்லியமான தகவல் கிடைத்திருக்குமா என்பது குறித்து தங்களால் இதுவரைக்கும் உறுதியாக தெரியவில்லை என்று போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு முன்னரும் அவ்வாறு இடம்பெற்றிருக்கிறதா என்பது குறித்து அவரது செல்பேசியில் பயன்படுத்தப்பட்ட செயலிகள் மூலமாக சிறப்பு பகுப்பாய்வு செய்ய முடியுமா என்பது குறித்து போலீசார் இப்பொழுது ஆராய்ந்து ஒப்பீடு செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னரே முழுமையான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுவது போலீசார் குறிப்பிடுகின்றார்கள்.